மின்சாரமும் நுகர்வோரும் குறைந்த தொகுப்பில் நாம் தமிழ்நாட்டு மின் கட்டணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களில் நம்ம செலுத்திய மின் கட்டணத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா இந்த மாதங்களில் ஷாக் அடிப்பது கரண்ட்டாக கட்டணமானு விவாதிக்கிற அளவுக்கு மின் கட்டண தொகை மக்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன, மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் என்ன தான் நடந்தது, இதெல்லாமே இப்போ பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் கொரோனா வைரஸோட பாதிப்பினால் தமிழ்நாட்டில் ஊரடங்கு நடைமுறைக்கு வந்துச்சு. இதை தொடர்ந்து வீடுகளில் மின் கணக்கீடு இல்லை மீட்டர் ரீடிங் எடுக்கப்படல. அதனால முந்தைய மாத கட்டணத்தையே மறுபடியும் செலுத்தலாம் அப்படின்னு டான்ஜெட்கோ ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதாவது நீங்கள் பிப்ரவரி மாதத்தில் கட்டின அதே தொகையை ஏப்ரல்லையும் கட்டியிருப்பீங்க. இதுவே உங்கள் முந்தைய மின் கட்டண தேதி மார்ச் மாதத்தில் இருந்திருந்தால் நீங்கள் மார்ச்ல கட்டின அதே கட்டணத்தை மேலேயும் கட்டியிருப்பீங்க. இது தொடர்ந்து ஜூன் முதல் வாரம் மறுபடியும் மீட்டர் கணக்கீடு தொடங்கின போது அந்த சமயத்தில் வந்த மின் கட்டண தொகை வழக்கத்துக்கு அதிகமாக இருப்பதாக நிறைய மின்சார நுகர்வோர்கள் குரல் எழுப்பினாங்க. ஒரு பக்கம் இதுக்கான காரணம் தவறான கணக்கீடு இல்லைனா நியாயமற்ற கணக்கீட்டு முறைன்னு நுகர்வோர்கள் புகார் எழுப்பினாங்க. அதே சமயம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, சாதாரணமாகவே கோடை காலத்தில் வீட்டு மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்கும். இதுவே ஊரடங்கு நேரத்தில் நிறைய பேர் நிறைய நேரம் வீடுகளிலே இருந்ததுனால மின்சார பயன்பாடு இன்னுமே அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதோட பிப்ரவரி இல்லை மார்ச்லேருந்து சேர்க்கப்பட்ட யூனிட்டுகளுக்கு மின் கட்டணம் செலுத்தணுங்கும்போது வர்ற தொகை வழக்கத்துக்கு அதிகமாகவே இருந்தது. இந்த தொகை எப்படி கணக்கிடப்பட்டதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் மார்ச் மே ஜூலை மாதங்களில் மின் கட்டணம் செலுத்துகிறவங்களா இருந்து மார்ச்சில் 400 யூனிட்டுக்கு 830 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா அதே 830 ரூபாயை மே மாதமும் கட்டியிருப்பீங்க. அதோட மார்ச்லேருந்து ஜூலை வரை நீங்கள் 920 யூனிட் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த 920 யூனிட் ரெண்டாக பிரிக்கப்படும். பிரிக்கப்பட்ட 460 யூனிட்டுக்கு தனித்தனியாக ஸ்லாப் ரேட் படி கட்டணம் வசூலிக்கப்படும். அந்த கணக்குப்படி 920 யூனிட்டுக்கு மொத்தமாக 2020 ரூபாய் ஆகுது. இந்த 2020 ரூபாயிலிருந்து நீங்கள் மே மாதம் கட்டின 830 ரூபாய் கழிக்கப்பட்டு உங்ககிட்டிருந்து 1190 ரூபாய் வசூலிக்கப்படும். ஊரடங்கு காலத்தில் பயன்படுத்தின இந்த மின் கட்டண கணக்கீட்டு முறைக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு ஜூன் 13ஆம் தேதி தொடரப்பட்டது. ஜூலை 6ஆம் தேதி ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்ட கணக்கீடை தான் பயன்படுத்தினோம்னு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அவங்க தரப்பு வாதத்தை முன்னிறுத்தினாங்க. ரெண்டு தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் கணக்கீட்டு முறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ஜூலை 15ஆம் தேதி தள்ளுபடி செஞ்சாங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதையும் தாண்டி உங்களுக்கு நுகர்வோரா வழக்கத்துக்கு மாறாக அதிகமான மின் கட்டணம் வந்திருக்குன்னு நினைச்சா நீங்க என்ன செய்யலாங்கிறத பத்தி பேசலாம். முதல் படியா உங்க மின் கட்டண தொகையை சரிபாருங்க. சரிபார்க்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அதாவது டான்ஜெட்கோவோட இணையதளத்துல பில்லிங் சர்வீசஸ்க்கு கீழே ஆன்லைன் பேமெண்ட்ங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆன்லைன் அக்கவுண்ட் இருந்தா அந்த அக்கவுண்ட்ல யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண அப்புறம் அக்கவுண்ட் சம்மரிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட் சம்மரி மூலமா நீங்க உங்களோட மின் கட்டண தொகை எப்படி கணக்கிடப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். இதுவே உங்ககிட்ட ஆன்லைன் அக்கவுண்ட் இல்லைன்னா சிஏஜியோட மின் கட்டண கேல்குலேட்டரை பயன்படுத்துங்க. இந்த கேல்குலேட்டருக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த கேல்குலேட்டரில் நீங்கள் வெறும் 2 கேள்விக்கு பதில் சொன்னால் உங்களோட மின் கட்டண தொகையை நீங்கள் சரிபார்க்கலாம். தாண்டி வேறு சந்தேகங்களுக்கு உங்கள் பிரிவு அலுவலகத்தில் இருக்கிற உதவி பொறியாளர்கிட்ட நீங்கள் நேர்லேயோ இல்லை தபால்லையோ உங்கள் புகாரை பதிவு செய்யலாம். புகாருக்கு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நுகர்வோர் குறைதீர் மன்றம் அதாவது கன்சியூமர் கிரீவன்ஸ் ரிட்ரிசல் ஃபோரம்னு சொல்லப்படுற சிஜிஆர்எஃப்ல உங்கள் புகாரை பதிவு செய்யலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஜூன் ஜூலை மாதத்தோட மின் கட்டண தொகையை பற்றி வேற கேள்விகளோ இல்லை விவாதங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டுடியோ சிஏஜிங்கிற பாட்காஸ்ட்ல போய் கேளுங்க. இதுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்.